தமிழக முதலமைச்சர் தலைமையில் கொடிபெற்றிருக்கிறது. ஓராண்டுகளில் பல திருக்கோயில்களுக்கு ஒவ்வொரு நேரடியாக சென்று திருக்கோயிலில் நிலவுகின்ற குறைபாடுகளை கலவதற்கான நிகழ்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிற ஏசார் வழி முறையில் அமைந்திருக்கின்ற நரீஸ்வரன் ஆலயத்தில் திருக்குளத்தின் மகிழ்ச்சியோடு சரிபடுத்திருக்கின்றதை நம்முடைய சட்டத்தலை ஆதிசேகர் அவர்கள் சட்டமன்றத்திலே கேள்வியாக புகார் கூறப்பட்ட இந்த திருக்குளத்தை சுற்றி பார்த்தோம். இந்த திருக்குளத்தின் பணிகள் ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு போடப்பட்டு டெண்டர் போடப்பட்ட நிலையில் மீண்டும் மருவ பண்ணம் போட வேண்டிய ஒரு சூழல் இருந்ததால் பக்கத்தில் இருக்கின்ற மாடுகளை திருக்குளம் சுத்தமாக எடுத்து அதில் வருகின்ற கையை கொடுத்து அறிந்த திருக்குளம் திருக்குளத்துடைய தண்ணீர் கொண்டு இருக்கிறது. அதேபோல் உருவான ஒரு கட்டமைப்பு அசிவாரங்களாக திருக்குளத்தை சுற்றியுள்ள மதுர் சுவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் சரிந்திருக்கின்றன. இந்த முறை கட்டப்படுகின்ற கட்டிடங்கள் தொழில்நுட்ப வல்லுநரை கலந்தாக்கிட்டு சிறத்தன்மையோடு நல்ல முறையில் கட்டுவதற்கும் இந்த திருக்கோயிலில் இருக்கின்ற செய்தியுடைய பணிகள் 2013 தான் இந்த திருக்கோயிலுடைய உபாட்சியில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்னும் 2 ஆண்டுகள் இருப்பதால் 2 ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேகம் திருப்பணி எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் தற்போது இருக்கின்ற சிறு சிறு குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சிலை ஆணையர்கள் கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் அந்த பணிகளை மேற்கொள்வதாக அங்கீகரிக்கிறோம். மாண்பு தமிழக முதலமைச்சரை பொறுத்தளவில் இந்த அரசு ஒரு ஆன்மீக அரசாக திராவிட ஆன்மீகமானதோடு செயல்படுவதற்காக இந்த மாநில கோயில்களில் சுமார் 1500 திருக்கோயில்கள் 1000 கோடி மதிப்பீட்டிலே பணிகள் மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கின்றன. 200 நகர்ப்புற திருக்கோயில்களில் ரூபாய் 100 கோடி சலுகை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றார். கன்னியாகுமரியிலே 100 கோயில்கள் 100 ஆண்டுகளுக்கு தாமியான 100 கோயில்களை திருப்பணி மேற்கொண்டு குணமுழுக்க நடைபெறுவதற்கு ரூபாய் 100 கோடி அளவிலே பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறார். ஒருகால பணிகள் இருக்கின்ற